வைரவேல் பத்தி பேசினார்ல, வைரவேல் யாருடைய ஆட்சியில காணாம போனுச்சு? அதை கேட்டு நீதி கேட்டு நடைபயணம் போனது யாரு? குற்றச்சாட்டை சொல்லி புகாரை முறைகேடுகளை முன்வைத்து அவர் போனது யாத்திரை. இது கட்சிக்குடைய நடைபயணம் போனார்ல எண்மன் எண் மக்கள், அது போன்ற ஒரு யாத்திரை. இதற்கு அதற்கு வித்தியாசம் ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினால் என்ன? இன்றைக்கு நடத்துகிறது அரசு. திமுக ஒரு மாநாட்டை எப்படி நடத்தினா நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம். அதாவது அறநிலையத்துறை என்றது வந்து முழுக்க முழுக்க இந்து சமய அறநிலை, இந்து சமய அறநிலையத்துறை என்பது அவங்களுடைய வேலையை அவங்க செய்யறாங்க. அதனால தான் முதல்ல கேட்டேன், உங்க ஆட்சியில் இருக்கும்போது அந்த 10 வருஷத்துல எம்எஸ்எம் ஆனந்தையோ ராமச்சந்திரனையோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சேவூர் ராமச்சந்திரன், ராமச்சந்திரன் ரெண்டு பேருமே அந்த பதவியில் இருந்துகிட்டு பதவிக்கான வேலையை செய்யல. இன்னைக்கு பதவிக்கான வேலையை செய்யும் போது நாங்க சொல்றோம் இத்தனை டேட்டாஸ் இவ்வளவு குடமுழுக்கு பண்ணிருக்கோம், திருப்பணிகள் செஞ்சிருக்கோம், ஆலயத்திற்கு அதாவது திருமண மண்டபங்கள் உட்பட எல்லா வேலையும் நாங்க செஞ்சிருக்கோம் சார். 1959 தான் இந்து அறநிலைத்துறை என்பது ஐயா பக்தவச்சலம் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் திருத்தறது ராமசாமி ரெட்டி அதாவது மக்களாட்சி நீதி கட்சி ஆட்சி நீதி கட்சி ஆட்சியில கொண்டு மாநாட்டை நடத்துவது இந்து சமய அறநிலையத்துறை. இது திருக்கோயில்களுக்கான துறையாகத்தான் இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை முத்தமிழ்கள் மாநாடு நடத்தாம வேற மாநாடு நடத்துவாங்க? முதல் சமூகத்திற்கு தேவையான கம்யூனல் ஜீவோவை கொண்டு வந்தது யாரு? அது நாத்திகத்தினுடைய முதல் சிந்தனை. எல்லோரும் படிக்கலாம், எல்லோரும் கோயிலுக்கு போகலாம், யாரும் கொண்டு வந்தாரு. ஆனால் இங்க நீங்க பாரதிய ஜனதாவுக்கு பயந்து போய் கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து பேசலாம்.